நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ்ல யூனிட் ஃபோர் கிறிஸ்டியன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்த யூனிட்ல ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டாபிக் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த ரெண்டு டாபிக் வந்து டெஸ்ட்டும் நம்ம கிளாஸ்ல வச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த யூனிட் ஃபோர்ல, யூனிட் ஃபோர்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இந்தியாவில் அரேபியர்கள் படையெடுப்பு. ஸோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்தியாவில் அரேபியர்கள் படையெடுப்புல ஆரம்பிச்சு, குறிப்பா நம்ம சிலபஸ்ல அரேபியர் படையெடுப்பு அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா தான் ஒரு ஒரு ஆர்டர் வைஸ் நமக்கு வரும். ஸோ அதனால நம்ம இதுல என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படி நம்ம பார்க்க போறது இந்தியால அரேபியர்கள் படையெடுப்பு, இந்தியால துருக்கியர்கள் படையெடுப்பு, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள் ஆட்சி இந்தியால, இதுதான் நம்ம பார்க்க போற டாபிக் ஹிஸ்டரி, ஓகேவா? ஸோ இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல இருந்து எப்போதுமே தேர்வுகளுக்கு குரூப் ஃபோர் தேர்வா இருந்தாலும் குரூப் டூ தேர்வா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுல இருந்து மூன்று கேள்விகள் எப்பொழுதுமே ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இந்த டெல்லி சுல்தானை, டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக் ஒரு மிகப்பெரிய டாபிக் இந்தியால, ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1206 ஆரம்பிச்சு 1826 வரைக்கும் 320 வருஷம் டெல்லியை தலைமையிடமா வச்சு சுல்தான்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு வரலாறு தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ புத்தகங்களை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் அரேபிய படையெடுப்பு, அதுக்கப்புறம் துருக்கிய படையெடுப்பு, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானை பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ நம்ம கால்பர் வந்து குரூப் ஃபோர் தொடர்ந்து நமக்கு வரதான் போகுது. ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல அதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ 15200 வேகன்சி நமக்கு வந்து கால்ஸ் வருதுன்னு போட்டிருக்காங்க. அதனால மாணவர்கள் வந்து இன்னும் அவங்களோட ப்ரிப்பரேஷனை நம்ம ஃபாஸ்டாக பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 hours படிச்சிங்கன்னா அது 4 hours வந்து 5 hours ஆகும், 6 hours ஆகும் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இதில் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த தேர்வில் வின் பண்ண முடியும். ஸோ இந்த தேர்வு ஒரு ஒரு மிக முக்கியமான தேர்வு, ஏன்னா இதை விட்டா அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு நமக்கு தேர்வுங்கிறது பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால மாணவர்கள் வந்து தங்களுடைய நேரத்தை தேர்வுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படுத்திக்கணும். ஏன்னா அடுத்து தொடர்ந்து நமக்கு வந்து தீபாவளி வருது. ஸோ அதனால அது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேஷன் அதிகமாக மூழ்கிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம செலிப்ரேஷன் பக்கம் போகாம நம்ம ப்ரிப்பரேஷன்ல இந்த வருஷம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப்ல தீபாவளி கொண்டாடலாம். ஸோ அதனால படிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த ஆண்டுல தேவையற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் அரேபிய படையெடுப்பு. ஸோ இந்தியாவில் அரேபிய படையெடுப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி இந்தியாவில் அரேபிய படையெடுப்பு ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இந்தியாவில் எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 13 to 16 இந்த 13 to 16 நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய அரசு, உலக அளவில் வந்து இஸ்லாம் சமயம் என்பது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நபிகள் நாயகம் அவர்கள் மெக்கால 622 இஸ்லாம் சமயத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த சமயம் அப்படியே உலகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இஸ்லாம் சமயம் பரவாயிருக்கு. எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 622 ஏழாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமா வரும். ஆனா இந்த இஸ்லாம் சமயம் என்பது ஒவ்வொரு நாளிலும் பரவ ஆரம்பிக்குது. இந்தியாவுக்குள்ள எப்படி இது வருது, இந்தியாவுல இஸ்லாமியின் நுழைவாயில் என்று அறியக்கூடிய பகுதி எதுன்னு நம்ம சொன்னா சிந்துன்னு நம்ம சொன்னோம். இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சிக்கு முன்னுரைங்கிறது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அரேபியர்கள் படையெடுத்து வராங்க. அப்ப இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முதல் அரேபிய படையெடுப்பாளர், அல்லது இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முதல் முஸ்லீம் படையெடுப்பாளர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டான். அவர்தான் முகமது பின் காசிம். இந்த முகமது பின் காசிம் தான் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முதல் அரேபிய படையெடுப்பாளர், சரிங்களா? சோ இந்த திரும்ப சொல்லுங்க, அதனே முகமது பின் காசிம். கீழே பாருங்க ஸ்லைட்ல, வலுவான ராணுவம், ஸ்ட்ராங் ஆர்மி, முகமது பின் காசிம் கொடுத்துருக்காங்களா லாஸ்ட் லைன்? ஓகே சார், ஓகே. சோ அப்போ இந்தியாவில முகமது பின் காசிம் படையெடுத்து வர்றாரு. சோ ஏன் படையெடுத்து வர்றாரு, அவர் படையெடுத்து வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில்
என்ன எந்த பகுதினா சிந்து பகுதி. இது சிந்து பகுதி ஆட்சி பண்ற மன்னன் யாருன்னா தாகீர் என்ற மன்னன். இந்த தாகீர் என்ற மன்னனை வீழ்த்துவதற்காகத்தான் இந்தியா மீது படையெடுத்து வர்றாரு முகமது காசிம். ஏன் தாகீர் மீது முகமது காசிம் படையெடுத்து வரணும் அப்படின்னு கேட்டா, சோ ஈராக் ஈரான் போன்ற நாடுகள் வந்து ஒரு பாலைவன நாடுகள். சோ அங்க பெரிய அளவுக்கு வந்து நமக்கு என்ன இருக்காதுன்னா எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இருக்காது. சோ அதனால அவங்களுடைய முக்கியமான தொழிலே என்ன அப்படின்னா மற்ற நாடுகளை வந்து மற்ற நாடுகள்ல போய் கொள்ளை அடிக்கிறது தான் மெயினா தொழிலா இருக்கும். சோ அந்த வரிசையில இந்தியாவின் மீதும் என்ன பண்ணுவாங்க, கொள்ளடிக்க வருவாங்க. ஈராக் ஈரான்ல இருந்து கொள்ளடிக்க வர்றாங்க. அப்படி இந்தியா முழுக்க எல்லா சிலர்களையும் கொள்ளடிச்சுட்டு போற வழியில கொள்ளையர்கள்ட்ட இருந்து தாகீர் பகுதியை ஆட்சி பண்ண சிந்து பகுதியை ஆட்சி பண்ண தாகீர் என்ற மன்னன் அந்த கொள்ளடிச்ச நபர்கள்ட்ட இருந்து எல்லா சிலர்களையும் கொள்ளடிச்சிருக்காரு. அப்போ ஈராக்ல இருந்து கொள்ளையர் இல்லை, ஒவ்வொரு இடத்துலயா போய் கொஞ்சமா கொள்ளடிச்சு ஒரு பொருளை சேர்த்தா அத சிந்து பகுதி ஆட்சி பண்ண தாகீர் மன்னன் கொள்ளடிச்சிருக்காரு. சோ இது நேரா எங்க தெரியுது, ஈராக்குடைய ஆளுநர் தெரிய வருது. ஹஜாஜ் பின் யூசுப் அவர் தான் ஈராக்குடைய ஆளுநர், அவருக்கு தெரியுது. உடனே என்ன பண்றாங்க, இந்தியாவின் மீது இந்தியாவில இந்த செயலை யாரு பண்றா அப்படின்னா சிந்து பகுதி ஆட்சி பண்ண தாகீர் மன்னன் பண்றாரு. சோ நாங்க கொள்ளடிச்ச பணத்தை எங்கள்ட்ட இருந்து அவர் கொள்ளடிச்சிடுறாருன்னு சொல்லி இங்க இருந்து போன கொள்ளையர்களுக்கு எல்லாமே சொல்றாங்க. அப்போ அவரை வீழ்த்தணும் அப்படின்னு நோக்கத்திற்காக ஈராக் ஆளுநர் முகமின் காசிமை நியமனம் பண்ணி இரண்டு வழியாக தரை வழியாகவும் கடல் வழியாகவும் இரண்டு படைகளை அனுப்புறாரு. கிட்டத்தட்ட காலிஃபோட அனுமதியோட ஒரு 6000 குதிரைப்படை வீரர்கள் வந்து, அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒட்டகப்படை அடங்கிய ஒரு முழுமையான ஒரு படைப்பிரிவை ஈராக் ஆளுநர் கொடுத்து முகமது காசிமை இந்தியாவுக்கு அனுப்புகிறார். சோ முகமது காசிம் தான் 712 சோ 712 ஆண்டு சிந்துவின் மீது படையெடுத்து வர்றாரு. சரிங்களா, 712 ஆண்டு சிந்துவின் மீது படையெடுத்து வர்றாரு. அப்ப சிந்து பகுதி ஆட்சி பண்ண தாகீர் என்ற மன்னனுக்கும் முகமது காசிம் ரெண்டு பேருக்கும் இடையில ரோவார் போர் ஏற்படுது. ரோவார் போர், பேட்டில் ஆஃப் ரோவார். இந்த ரோவார் போர்ல இந்த சிந்து பகுதி ஆட்சி பண்ண தாகீர் என்ற மன்னன் வீழ்த்தப்படுறாரு. இந்திய மன்னனை வீழ்த்திட்டு சிந்து பகுதி முழுமையாக கைப்பற்றப்படுது. இந்தியாவில அரேபியர்கள் படையெடுப்பு ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முதல் அரேபிய படையெடுப்பாளர் யாருன்னு கேள்வி கேட்டா கஜினி முகமது அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் இல்ல. இவரு கஜினி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து கஜினி முகமது அப்படிங்கிறது இயற்பை கிடையாது. சோ கஜினி என்ற பகுதியை ஆட்சி பண்ணதுனால அத கஜினி நம்ம சொல்றோம். முகமது அப்படிங்கிறது இஸ்லாம் சமயத்துல சிறப்பானவர் என்ற ஒரு பொருள். சோ அதனால இதை நம்ம கஜினி முகமது அப்படின்னு நம்ம சொல்றோம். குறிப்பா இந்த கஜினி பகுதியை இவருக்கு முன்னால இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர் தான் ஆட்சி பண்றாரு. இந்த கஜினி என்ற பகுதியை இவருக்கு முன்னால இஸ்மாயில் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஆட்சி பண்றாரு. அந்த இஸ்மாயில் அப்படிங்கிறவரை தோற்கடிச்சுதான் யாரு அரியணைக்கே வர்றா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இஸ்மாயில் என்பவரை தோற்கடிச்சுதான் அரியணைக்கு கஜினி முகமது வர்றாரு. கிட்டத்தட்ட 997 ஆரம்பிச்சு 1030 வரைக்கும், 997 ஆரம்பிச்சு 1030 வரைக்கும் கஜினி முகமது ஆட்சி பண்றாரு. சரிங்களா, சோ இவர் இந்தியாவின் மீதான படையெடுப்ப கஜினி முகமது தொடங்கிய ஆண்டு 1000. சோ 1000 இந்தியால ஸ்டார்ட் பண்றாரு. 1000 இருந்து 1027 வரைக்கும் இந்தியால ஒரு 17 ராணுவ படையெடுப்புகள் இந்தியால 17 படையெடுத்து வர்றாங்க. முதல் படையெடுப்பு 1000 ஸ்டார்ட் பண்றாரு. சோ 1000 தொடங்கி கிட்டத்தட்ட 1027 வரைக்கும் ஒரு 17 இந்தியா படையெடுத்து வர்றாரு கஜினி முகமது. இவருடைய நோக்கம் இந்தியாவில இவருடைய நோக்கம் ஆட்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்பது கஜினி முகமது நோக்கம் கிடையாது. இந்தியாவில இந்தியா ஃபுல்லாம் கொள்ளையடிக்கணும். ஏன்னா சோ இந்தியாவில மிக அதிகமான செல்வளம் மிக்க நாடு இந்தியா. அந்த காலத்துல வாசனை திரவியங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம விலை உயர்ந்த பொருட்களா இருக்கட்டும், சோ நறுமண பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே மிக அதிகமாக இந்தியாவில கிடைச்சிச்சு.
சோ அதனால இந்தியாவை எல்லா செல்வத்தை ஃபுல்லா எப்படியாவது சுரண்டணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான் கஜினி மோடி இந்தியாவில படையெடுத்து வர்றாரு. அவருடைய முதல் படையெடுப்பு ஆயிரத்தில் நம்ம பார்த்தோம், 1000. சோ 1000 படையெடுத்து 1027 வரை படையெடுத்து வர்றாரு. சோ குறிப்பா 1011 தானேஸ்வர் பகுதியை கைப்பற்றாரு, 1018 மதுரா பகுதியை கைப்பற்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போர்ல இந்திய மன்னர்களை தோக்கடிச்சுட்டு அங்குள்ள பொருட்களை ஃபுல்லாக கொள்ளடிக்கிறாரு. எப்பெல்லாம் அவருக்கு பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்தியாவில குதிரை எடுத்துட்டு இந்தியா நோக்கி வந்துடுவாரு கஜினி முகமது. சோ இந்தியால குதிரை எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்துருவாரு. இந்தியாவில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியால வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய செல்வங்களை அவங்களுடைய செல்வங்களை ஃபுல்லாத்தையுமே சரிங்களா எல்லாத்தையும் குளடிச்சுட்டு போவார். குதிரையில கொண்டது குதிரையில எல்லாத்தையும் செல்வங்களை ஃபுல்லாம் குளடிச்சு போவார். அப்படி போற வழியில கீழெல்லாம் விழும், நகையெல்லாம் கீழே விழும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம நேரமே இல்லை, வாங்கடா போயிட்டே இருக்கும் அப்படிம்பார். சோ அந்த மாதிரி அதிகமா இந்தியாவில கொள்ளடிச்சது இவர் தான், கஜினி முகமது தான். சார் கஜினி இந்த பிளேஸ் எங்க சார் இருக்கு இந்தியாவில? இந்தியால வந்து கஜினிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டு பாகிஸ்தான் அந்த மாடல் தான் நமக்கு, கஜினியும் கோரியும் ரெண்டுமே. ஓகேங்க சார். அப்போ இவருடைய இவர் அடிச்சதே கொள்ளை, ஆனா அந்த அடிச்ச கொள்ளையில மிக சிறந்த கொள்ளை வந்து 1025 அடிச்சது. சோ 1025 சோமநாதபுரம் கோயில், சோமநாத டெம்பிள். சோ இது எங்க அப்படின்னா குஜராத், குஜராத்ல உள்ள ஒரு கோயில் சோமநாதபுரம் கோயில். 1025 கஜினி முகமுடைய படையெடுப்பு. இந்தியால எத்தனை முறை படையெடுத்து வரா நம்ம படிச்சோம்? 17 முறை. இது 1025 சோமநாதபுரத்துல அடிச்ச கொள்ளை என்பது இது எத்தனாவது படையெடுப்புன்னு கேட்டா 16வது படையெடுப்பு. யா கஜினி முகமது சோமநாதபுரத்துல கொள்ளடிக்கிறாரு. இதோட எத்தனாவது படையெடுப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இது வந்து அவருடைய 16வது படையெடுப்பு. அப்ப அவருடைய 16வது படையெடுப்புல 1025 சோமநாத கோயில கொள்ளடிக்கிறாரு. சோ இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஏன் கோயில கொள்ளடிக்கிறோம், அது வரைக்கும் ஒரு இஸ்லாம் படையெடுப்பாக கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 1025 இந்த கோயில கொள்ளடிக்க காரணம் என்னன்னா, இந்த குஜராத் பகுதியை ஆட்சி பண்ண மன்னருடைய பேரு ராஜா பீமதேவன். குஜராத் பகுதியை ஆட்சி செய்த மன்னர் ராஜா பீமதேவன். இதுல கஜினி முகமது இந்தியால படையெடுத்து வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, கஜினி முகமது இந்தியால படையெடுத்து வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே உடனே என்ன பண்ணிட்டாரு, இருக்கிற நகையை எல்லாத்தையுமே அரண்மனை உள்ள நகையை ஃபுல்லாம் எடுத்து கோயில பதுக்கி வச்சுட்டு நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடிடுவாரு கஜினி முகமதுக்கு பயந்து. யாரு? குஜராத் பகுதி ஆட்சி பண்ண மன்னன் ராஜா பீமதேவன். சோ நேரா கஜினி முகமது வர்றாரு, அரண்மனையை பாக்குறாரு, செல்வங்கள் எதுவுமே இல்ல, என்னடா பண்றது எங்க வச்சிருப்பான்னு கேக்குறாரு. அப்போ ஊர்ல உள்ள ஒருத்தே காட்டி கொடுத்துருந்தான், மன்னன் என்ன பண்றாரு, எல்லா செல்வத்தையும் கோயில கொண்டு பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேரா கோயில் போறாரு. அந்த காலத்துல கோயில் வந்து வழிபடக்கூடிய ஒரு இடம் மட்டும் இல்லாம இங்க முக்கியமான தங்கம் வைரம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக கோயில் விளங்குச்சு. ஏன்னா யாருமே அந்த கொள்ளைக்கு வரமாட்டாங்க, ஒரு புனிதமான இடம், வழிபடுறதுக்கு வருவாங்க. சோ அந்த காரணத்துக்காக அங்க வச்சிருந்தாங்க. அதை இவரு ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நேரா கஜினி முகமது போனாரு, கோயில உள்ள எல்லா செல்வத்தையும் கொள்ளடிச்சாரு. கொள்ளையடிச்சுட்டு சார் திரும்ப அந்த கோயில்ல ஒரு சிறப்பு, சோமநாதபுரம் கோயில் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில்ல அவங்களே பார்த்து வியக்குறாங்க. என்ன வியக்குறாங்கன்னா, அந்த இடத்துல லிங்கம் வந்து மிளர்ந்துகிட்டு இருக்கு கோயில்ல. சோ கருவறையில அந்தரத்துல லிங்கம் நிறைந்துகிட்டு இருக்கு, எந்த சுத்தியுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. சோ அப்ப எதுவுமே இல்லாததுனால அந்தரத்துல நிறைந்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா இத பாக்குறாங்க. சோ அந்தரத்துல நிறைந்துட்டு இருக்கு, கோரி கஜினி முகமது பாக்குறாரு, பார்த்து என்ன சொல்றாரு, சோ எது இது என்ன இந்த கோயில மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கு, ஏன்னா எல்லா பொருளுமே மேல போட்டா கண்டிப்பா கீழே விழுந்துடும், என்னதுன்னா பூமியில புயிர்ப்பு இசைகள் இருக்கு. சோ எந்த ஒரு பொருளும் மேல போட்டா கண்டிப்பா கீழே விழுந்துடும், பட் இது வந்து அந்த இடத்துல மறந்துட்டு இருக்கு.
உடனே என்ன பண்றாரு, கஜினி போகும்போது கோயிலை இடிக்க உத்தரவு போடுறாரு சோமாபுரம் கோயில. அப்படி கோயிலை இடிக்க உத்தரவு போடும் போது என்ன பண்றாருன்னா, கோயில மேல சைட்ல கீழே கோயிலை இடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா லிங்கம் கீழே விழுந்தது சரிங்களா. அப்போ இங்க நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த லிங்கத்தை உலோகத்துல செஞ்சு, உலோகத்துல செஞ்சு மேல கீழே சைட்ல எல்லாம் காந்தத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த லிங்கத்தை நிப்பாட்டு பாருங்க. சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கா அப்படிங்களா, சவுண்ட் கிளியரா இல்லையோ? இல்ல கரெக்டா இருக்கு சார், அவங்க சைடு தான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு சார், சவுண்ட் லோவா இருக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நீங்க ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு வெளிய வந்து பாருங்கமா. ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் பாருங்க. சோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்மா அடுத்து. அப்ப அந்த லிங்கம் வந்து உலகத்துல பண்ணி காந்தத்தை நிப்பாட்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த லிங்கத்தை வச்சிருக்காங்க. கடைசியில அந்த கோயில் இடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா லிங்கம் கீழே வந்துருது. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான டெம்பிள் தான் சோமநாதபுரம் கோயில். 1025 குஜராத்ல கஜினி முகமதுவால கொள்ளடிக்கப்பட்ட ஒரு கோயில். சோ இந்த படைப்பு தான் அவரு அடிச்ச கொள்ளையில மிக சிறந்த கொள்ளை. இது சோமாபுரத்துல அடிச்ச கொள்ளை தான். கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்பிலான பொருட்கள் இந்த கோயில இருந்து கொள்ளிச்சு போவார். 2 கோடி மதிப்பு அந்த காலகட்டத்துல, 2 கோடிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மதிப்புன்னு பாருங்க. அந்த 2 கோடி மதிப்பிலான பொருட்களை கொள்ளடிச்சு போறாரு கஜினி முகமது. சோ இவர் அவையில இருந்த ஒரு பாரசீக புலவர் தான் பிர்தௌசி. நம்ம சொல்றோம் பிர்தௌசி இவர் அவையில இருந்த ஒரு பாரசீக புலவர். அவர் எழுதிய நூல் தான் ஷா நாமா. அதை குறித்தவனா பிர்தௌசி ஷா நாமா. அதே போல இவர் அவையில இருந்த அல்பரணி என்ப ஒரு புலவரும் இவர் அவையில் இருந்தார். கஜினி முகமது அவையில் இருந்த புலவர் அல்பரணி. அவர் எழுதிய நூல் தான் கிதாப் இ தின் அப்படின்னு ஒரு நூல். பேர் நூல்கா சொல்லுங்க சார். என்ன மேம்? பிர்தௌசி. கேட்டது பாருங்க, பிர்தௌசி ஷா நாமா, ஒரு பாரசீக புலவர். அதே போல அல்பரணி கிதாப் இ ஹின். இந்த கிதாப் இ ஹின் என்ற நூல் எழுதினது யாரு? அல்பரணி. இவரும் ஒரு பாரசீக புலவர் தான். இவர் ரெண்டு பேருமே கஜினி முகமது ஆட்சி காலத்துல இருந்தாங்க. சோ இவங்க 1027 வரைக்கும் இவர் இந்தியாவில பயணித்து வர்றாரு. கஜினி முகமதுக்கு அப்புறம் அவரை தொடர்ந்து வரக்கூடிய இந்த கஜினி வம்சத்துல ஆட்சி பண்ண பிற்கால ஆட்சியாளர்கள் அதிகமான ஆதிக்கத்தை இந்தியாவின் மீது செலுத்த முடியாமலேயே போயிருக்கு.